ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை கொல்கத்தா அணி வென்றது. மும்பை வான்கடை மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ராஜஸ்தான் மற்றும் கொல்கத்தா அணிகள் விளையாடியது. டாஸ் வென்ற கொல்கத்தா அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் விளையாடிய ராஜஸ்தான் அணி கொல்கத்தாவிற்கு 153 ரன் என்ற வெற்றி இலக்கை நிர்ணயித்தது. அதன் பிறகு களமிறங்கிய கொல்கத்தா அணி 19வது ஓவரில் 158 ரன்கள் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இன்று இரவு 7:30 மணிக்கு மும்பை பட்டேல் மைதானத்தில் நடைபெறும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன.